அனைத்து தமிழ் பற்றாளர்களுக்கும் வணக்கம். இன்று 23வது குரட்பாவில் உங்களை சந்திக்கின்றேன். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார், பெருமை பிறங்கிற்று உலகு என்பதே அந்த குரட்பா. இருமை என்று சொல்லப்படுகின்ற பிறப்பு இறப்பு அல்லது இன்மை மறுமை என்ற தத்துவங்களை வாழ்க்கை நெறியில் பின்பற்றி வாழ்கின்றவர்களால் தான் இந்த உலகமானது ஞான புகழ் அடைந்திருக்கின்றது என்பது இக்குறட்பாவினுடைய நேரடி கருத்து. இருமை, இருமை என்றால் என்ன? இருமை வகை தெரிந்து, இருமை என்று சொல்லப்படுவது அதாவது இவ்வுலக வாழ்க்கை அவ்வுலக வாழ்க்கை. இந்த இருமையினுடைய வகையை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார், சரியான வகையிலே நாங்கள் அறநெறியை பின்பற்றி வாழ்க்கையை மேற்கொள்கின்றவர்களாலேயே இந்த உலகமானது பெருமை பிறங்கிற்று உலகு. அதாவது இந்த உலகத்திலே பெருமை பிறங்கிற்று என்று சொல்கின்றார். பிறங்கிற்று என்று சொன்னால் இவ்வாறு மேலானவர்களாலேயே இந்த உலகம் மேன்மை பெற்று விளங்கிற்று என்பதை அந்த குரட்பா வலியுறுத்தும். இன்றைய உலகிலே இந்த குரட்பாவினுடைய கருத்தை பொருத்தி பார்க்கையிலே எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும் வகையிலே திகழ்கின்றோம். ஏனென்றால் இன்று பிறப்பு பற்றி அதாவது இவ்வுலக வாழ்க்கை பற்றி சிந்திக்கின்றார்களே ஒழிய இறப்பு பற்றியோ இறப்பின் பின்னர் இவ்வுலகத்தின் நிலை பற்றியோ சிந்திப்பதில்லை. ஆகவே இந்த உலகம் ஞான புகழ், அது முன்னர் சொன்னது போல அறிவு புகழ் அல்லாமல் ஞான புகழ் அடைந்திருக்கின்றதா. அதாவது முன்னர் என்று இங்கே குறிப்பிட்டது, முன்னர் ஒரு குரட்பாவிலே இந்த அறிவு ஞானம் என்பதற்கான விளக்கங்களை தெளிவாக வலியுறுத்தியிருந்தோம். அறிவு என்பது நாலேஜ், ஞானம் என்பது விஸ்டம் என்ற அந்த ஆங்கில பதங்களும் குறிக்கும். அந்த வகையிலே இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார், இந்த இவ்வுலக வாழ்க்கை மறு உலக வாழ்க்கை, அதாவது பிறப்பின் முன்னரான வாழ்க்கை என்று நாங்கள் குறிப்பிடுகையிலே ஊழை சொல்லிக்கொள்ளலாம். அது மற்றைய குரல்களிலே உங்களுக்கு தெளிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இருந்த போதிலும் இவ்வுலக வாழ்க்கையிலே நாங்கள் பிறந்த பின்னர் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையிலே நாங்கள் இந்த உலகத்துக்குரிய சாதகமான பாதகமான காரணிகளை அறிந்து கொள்கின்றோமா? இல்லை. மறு உலக வாழ்க்கை அதாவது மறு உலக வாழ்க்கை என்று நாங்கள் இறந்த பின்னர் எங்களுடைய வாழ்க்கை முறையினுடைய தத்துவங்களையும் அதனுடைய தன்மைகளையும் அறிந்து கொள்கின்றோமா? இல்லை. இவ்வாறு இரு உலக வாழ்க்கையையும் அதாவது இவ்வுலக வாழ்க்கையையும் மறு உலக வாழ்க்கையும் பிறப்பு வாழ்க்கையையும் இறப்பு வாழ்க்கையையும் அறிந்து அதன் வழிப்படி அறத்தை பின்பற்றுகிறவர்களாலேயே இந்த உலகமானது ஞான புகழடைந்திருக்கின்றது. இன்றைய நிலையிலே இந்த உலகத்திலே மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கும் சிக்கல்களுக்கும் உள்ளாகி கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஞான புகழை அடையாமையே காரணம். இவர்கள் ஒன்று செய்கின்றார்கள், பிறப்பு பற்றி அறிந்திருக்கின்றார்கள், அந்த இறப்பு பற்றி அறிவதற்கு தவறுகின்றார்கள். ஆகவே இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார், இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார், பெருமை பிறங்கிற்று உலகு. ஆகவே நாங்கள் தற்காலத்திலே பிறப்பு இறப்பு பற்றி பிறப்பையும் இறப்பையும் சமனாக மதித்து எங்களுடைய வாழ்க்கையை மேற்கொண்டால் இந்த உலகத்திலே அமைதி நிலவும். மீண்டும் ஒரு குரட்பாவில் சந்திக்கின்றேன். அன்புடன் விடைபெறுகின்றேன். புயல் நேசன், நன்றி.